ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நளினி உள்ளிட்ட ஆறு பேரும் விடுதலை. ஆளுநர் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் மீண்டும் அதிரடி. நளினி உள்ளிட்ட ஆறு பேர் விடுதலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. அரசின் தீர்மானங்களை கிடப்பில் போடக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக தீர்ப்பு என கருத்து. ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளதாக தலைவர்கள் கருத்து. ஆறு பேர் விடுதலை தாமதமாக ஆளுநரே காரணம் என குற்றச்சாட்டு. கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை எச்சரிக்கை. சென்னையிலும் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வங்கக்கடலில் தமிழ்நாடு நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. கனமழை நீடிப்பதால் சென்னை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சென்னையில் விடாது பெய்த மழையிலும் வழிந்தோடிய மழை நீர் தேங்கிய சில இடங்களிலும் உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டதால் மக்கள் நிம்மதி. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினார் பிரதமர் மோடி. மிருதங்க வித்வான் உமையான்புரம் சிவராமனுக்கும் டாக்டர் பட்டம் வழங்கி பாராட்டு. கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் முன்னிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மழைக்காலங்களில் காலணி அணியாமல் சுற்றுவதால் பரவும் எலி காய்ச்சல் நோய் பாதிப்பை கண்டறிய சென்னையில் புதிய ஆய்வகம் திறப்பு. சாய்பாபா அருளால் பணம் கொட்டும் என கூறி நூதன மோசடி. கோவை தொழிலதிபரிடம் பணத்தை ஏமாற்றியதாக தம்பதி மீது புகார். ட்விட்டரில் ப்ளூடிக் பெற 719 ரூபாயாக கட்டணம் நிர்ணயம். போலி கணக்குகள் எல்லாம் கட்டணம் செலுத்தி ப்ளூடிக் பெறுவதாக விமர்சனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.